அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போட்டோஸ் விளாக். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்னெல்லாம் பழங்கள் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஒரு பவுல் அளவுக்கு ஆப்பிளில் தூள் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது ஆரஞ்சு, வந்து ஆரஞ்சு பழத்தோட சொலைய மட்டும் நான் எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு கருப்பு திராட்சை, ஒரு பவுல் அளவுக்கு மாதுளை முத்துக்கள் எடுத்திருக்கேன். இப்போ கஸ்டர்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து இந்த ஸ்பூனில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூனுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ நான் வச்சுக்கிற இந்த ஆப்பையில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்பு அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன். நான் ஏற்கனவே நல்லா காய்ச்சின பால் தாங்க ஊற்றிக்கிறேன். அதனால் நல்லா வந்து இது வந்து கொதிச்சு இருக்கு. இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலில் என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாங்க. கரைச்சி வச்ச இந்த கஸ்டர்ட் பவுடர், அடுத்ததாக மில்க்மெய்டு ஒரு 60 மில்லி அளவுக்கு எடுத்திருக்கேன். சீனி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 125 கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச இந்த ஜீனியை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து சீனி கரையிற அளவுக்கு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கஸ்டர்ட் பவுடர் மில்க்கை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம லோ ஃப்ளேமில் தான் இந்த டைமில் வச்சு செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு இப்போ வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அது கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் ஊற்றும் போது நான் காட்ட மறந்துட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மில்க் மைடை வந்து ஊற்றிக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மில்க் மைடு ஊற்றிக்கலாங்க. நீங்கள் மில்க் மைடு எவ்வளோ ஊற்றினாலும் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு மில்க் மைடு அதிகமாக வேணும்னா சுகரை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அடுத்ததாக இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இதை கடைசியாக ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு இதை வந்து கூல் ஆக்கிக்கலாம். நீங்கள் 1/2 மணி நேரம் வெளியே வச்சு இதை ஆற வச்சு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதுங்க. அடுத்ததாக இதுக்கு வந்து நான் பிஸ்தாவும் பாதமும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில்னு வெளியே எடுத்துட்டேங்க. இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்ச ஃப்ரூட்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு கூட மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம ஐஸ்கிரீம்லாம் போட்டு இதில் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமை வந்து நம்ம இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கூட இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடைசியாக தாங்க சேர்க்க போகிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அது பாதி நட்ஸை இதில் சேர்த்துக்கிட்டு பாதி நட்ஸ் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து எந்த பவுலில் வந்து சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு மாற்றிக்கிட்டு அதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் எல்லாமே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கஸ்டர்ட் பவுல் எடுத்திருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரூட் கஸ்டர்டை சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் வந்து இது டெக்கரேட்காக மேலே வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் அப்புறம் நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு இதோட டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் கெஸ்ட்லாம் வந்தால் இது மாதிரி செஞ்சு அசத்தலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சிங்க. என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.